வெல்கம் டு டர்போ டைம் சேனல். கிரிப்டோ மார்க்கெட்டு இன்றைக்கும் தொடர்ந்து அப் ட்ரெண்டு தான். ஃப்ளக்சுவேஷன்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. வொலாட்டிலிட்டி ரொம்ப கம்மியாக இருந்துக்கிட்டு கன்சோலிடேஷன் பண்ணி மெதுவாக ஸ்லோ பட் ஸ்டெடியாக ஏறிட்டுருக்குது. ரொம்ப நல்ல விஷயம் தான். நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிட்காயின் $33,000 கிட்ட பாட்டம் அவுட் ஆயிடுச்சு. ஆயிட்டு இப்போ 37,000 தாண்டி ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறதுனால கொஞ்ச நாளைக்கு அப் ட்ரெண்டு தான். பாட்டம் ரேட் என்ன பார்க்க முடியாது இப்போதைக்கு. அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு உதவி பண்ணுங்க. நேற்றை விட இன்னைக்கு ஃப்ளக்சுவேஷன் கம்மியாக இருக்குது. இருந்தாலும் பையன் லார்ஜ் அப் ட்ரெண்டு தான். இருந்தாலும் மார்க்கெட் வந்து ஏறி இறங்கி தான் ஏறும், அப்படியே ஏறிட்டே இருக்காது. அப்புறம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பிட்காயின், எத்ரியம், கார்டனா, சொலானா அந்த மாதிரி ரொம்ப ஸ்டெபிள் காயின்ஸ் மட்டும் கொஞ்சம் நல்லா போகும், அப்படியே ஸ்டாண்டர்டாக இருக்கும். மற்ற காயின்ஸு இப்போ இந்த அப் ட்ரெண்டில் வந்து ஸ்டெபிள் காயின்ஸ் போகிற ரேட்டை விட அதிகமாக மேலே போகும். ஸ்டெபிள் காயின்ஸ் கீழே வரும்போது மற்ற காயின்ஸ்லாம் ஆல்ட் காயின்ஸு அப்போ டோக்கன்லாம் அதை விட அதிகமாக டவுன் ஆகும். அந்த அடிப்படையில் இப்போ புல் மார்க்கெட்டில் வந்து ஸ்டெபிள் காயின்ஸை விட மற்ற டோக்கன்ஸ் காயின்ஸ் எல்லாம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக தான் போயிட்டுருக்குது. கண்டிப்பாக அதிகமாக தான் போகும். லாங் டேர்ம் இன்ட்ரெஸ்ட்டுக்கு இது ரொம்ப பொருத்தமான நேரம் தான். அப்புறம் வந்து லீவரேஜ் ட்ரேடிங்க்கும் ஓரளவுக்கு பண்ணுறதுக்கு நல்ல பொருத்தமான நேரம் தான். ஏன்னா எக்ஸ்பர்ட்ஸ் வந்து பெரிய அளவில் ப்ரெடிக்ஷன்ஸ் பண்ணலை, அப்படியே மியூட்டாக தான் இருக்கிறாங்க. வேல்ஸ் நியூஸ் மட்டும்தான் வருது. வழக்கமாக பிட்காயின் வேல்ஸ், எத்ரியம் வேல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ நிறைய ஸ்டெபிள் காயின்ஸ்லாம் வேல்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அப்படின்ற நியூஸ் மட்டும்தான் அதிகமாக இருக்குது. மற்றபடிக்கு இம்மிடியேட்டாக அப் ட்ரெண்டு அப்படின்ற மாதிரி எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ஹைப் அண்ட் கூப்பிளாக கொடுக்கல. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இப்போதைக்கு கன்ஃபார்மாக அப் ட்ரெண்டு தான். லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சரியான நேரம் தான். இருந்தாலும் இந்த லீவரேஜ் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லும்போது ஃபியூச்சர் கான்ட்ராக்டாக இருந்தாலும் சரி, பெர்பச்சுவல் ஃபியூச்சர்ஸாக இருந்தாலும் சரி, ஆப்ஷன் மார்க்கெட்னாலும் சரி, எதுவாக இருந்தாலும் அவங்கவுங்க டிஸ்கிரஷன் படி தான் பண்ண முடியும். நாம் சில டிப்ஸ் மட்டும்தான் சொல்லலாம். ஏன்னா லீவரேஜ் ட்ரேடிங் அப்படின்றதே ஹை ரிஸ்க் ஹை ரிவார்ட் அப்படின்றதுனால மார்ஜின் ட்ரேடிங்கில் லாபம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னோம்னா அடிப்படையாக சில விஷயங்கள் நமக்கு இயல்பாகவே இருக்கணும். அதில் ஒவ்வொரு வீடியோலும் ஒன்று ரெண்டு விஷயங்களை மட்டும் பார்க்கலாம். மொத்தமாக ஒரே வீடியோவில் பார்க்காம ஒன்று ரெண்டு பாயிண்ட்ஸ் மட்டும் ஒவ்வொரு வீடியோலையும் டிஸ்கஸ் பண்ணலாம். ரொம்ப அடிப்படையான விஷயம் வந்து பணம் வந்து அது எந்த கன்ஸ்ட்ரெயின்ட்டும் இல்லாமல் இருக்கணும். குறிப்பாக அது கடன் வாங்கின பணமாகவோ வட்டிக்கு வாங்கின பணமாகவோ இருக்கவே கூடாது. அது நம்மகிட்ட உபரி பணமாக இருக்கணும். அதுவும் லீவரேஜ் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப அத்தியாவசியமான செலவுக்கு உண்டான பணத்தை எடுத்து போடவே கூடாது. அது இல்லை, எந்த விதிவிலக்கும் அதில் கிடையாது. அது ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்து வந்து டிசிப்ளின் வேணும். டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். வாங்கணும் அப்படின்னா எப்பயும் வாங்கிக்கிட்டே இருக்கணும். அதாவது லீவரேஜில் லாங் போகிறதுனா லாங் தான் எப்பயும் போகணும். ஷார்ட் போகிறவங்க ஷார்ட் தான் போகணும். நியூஸை பார்த்துட்டு, நியூஸ் எல்லாமே பெய்டு நியூஸு, பெரும்பாலான நியூஸ் வந்து உண்மையான நியூஸ் கிடையாது. மார்க்கெட் நியூஸு நம்மளை திசை திருப்புறதுக்காகவே தான் நியூஸ் விடுவாங்க. அதனால் இந்த நியூஸ்களை பற்றி அதிகம் கவலைப்படாமல் நம்மளுடைய சொந்த இன்ட்யூஷனில், சொந்த அனுபவத்தில், நம்மளுடைய இன்ட்யூஷன், நம்மளுடைய உள்ளுணர்வு என்ன சொல்லுதோ அதன்படி செயல்பட்டால் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். ஓவராலாக லாபம் பார்க்கலாம். லாங் போகிறவங்க ஒரு நாளைக்கு லாங்கு ஒரு நாளைக்கு ஷார்ட்டு அந்த மாதிரி போகக்கூடாது. அது பலன் தராது, மாறிடும். கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுறவங்களுக்கு, டிசிப்ளினோட பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக ப்ராஃபிட் எடுக்கலாம். அப்புறம் வந்து ஸ்டாப் லாஸு, டார்கெட்டு இதெல்லாம் ஒரு நாளைக்கு போடுறது ஒரு நாளைக்கு போடாமல் இருக்கிறது அந்த மாதிரி இல்லாமல் ஒரு ரூல்ஸ், நம்மளுக்கு நாமளே ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணிட்டு அந்த ரூல்ஸ் மீறாமல் இருக்கணும். இது மாதிரி தொடர்ந்து டெய்லியும் இந்த மாதிரி டிப்ஸ் பார்க்கலாம். லீவரேஜ் ட்ரேடிங் பண்ணுறவங்க நம்மளோட இந்த மாதிரி அடிப்படையான இந்த டிசிப்ளின்ஸு ஃபாலோ பண்ணணும். அப்போ மட்டும்தான் ப்ராஃபிட் பார்க்க முடியும். லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டு பண்ணலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் இன்னைக்கு கிடைச்சிருக்கிற நியூஸ் பார்த்தோம்னா எத்ரியம் கோஃபவுண்டர், எத்ரியமோட ஃபவுண்டர் வந்து இந்தியாவில் ஒரு கோவிட் ரிலீஃப் ஃபண்டுக்காக கொஞ்சம் டொனேஷன் கொடுத்துருந்தாராமா, யார்கிட்டனு சொன்னால் பாலிகன் கோஃபவுண்டர்கிட்ட. பாலிகன் கோஃபவுண்டர் வந்து NRI, நான் ரெசிடென்ட் இந்தியனு. அவர் வந்து கிரிப்டோ ரிலீஃப் கமிட்டி வச்சிருக்காராம். அதுக்கு வந்து போன வருஷம் கோவிட் ரிலீஃப் ஃபண்டு கொடுத்துருந்தாராமா. அதுல வந்து ஒரு $100 மில்லியன் அளவுக்கு ஷிபா டோக்கனை வந்து திரும்ப வாங்குறாரு. நம்ம இந்த ரிலீஃப் கமிட்டியிலிருந்து அவங்களுடைய ஃபண்ட்ஸை வந்து திருப்பி எத்ரியம் ஃபவுண்டருக்கே திருப்பி கொடுக்குறாரு. அதை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உலக அளவில் அந்த பணத்தை பொதுவாக ரிலீஃப் ப்ராஜெக்ட்டுக்கு செலவிடுறதுக்காக வாங்கியிருக்கிறோம். அதுக்கு இவரும் ரிலீஃப் கமிட்டி தானே வச்சிருக்காரு, எதுக்காக அவர்கிட்ட மாற்றி விடுறாரு அப்படின்னு கேட்டதுக்கு, இவர் வந்து NRI இந்தியாவோட சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால இந்திய ரூல்ஸுக்கு கட்டுப்படணும். அவர் ரிலீஃப் ப்ராஜெக்ட் பண்ணுறதுனாலும் சரி, என்ன தர்ம காரியம் பண்ணுறதுனாலும் சரி, ரூல்ஸ் இந்தியாவோட ரூல்ஸுக்கு கட்டுப்பட்டிருக்கணும். வந்து எத்ரியம் ஃபவுண்டர் வந்து இந்தியன் கிடையாது, நான் இந்தியன். அதனால் அவரோட அக்கௌண்ட்டுக்கு மாற்றி விட்டோம்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவர் உலக அளவில் ரிலீஃப் மெசேஜ் எடுப்பார் அப்படின்னு சொல்கிறாரு. பொதுநலம் செய்வாங்க அப்படின்னு எந்த அளவுக்கு நம்பிக்கை உள்ளதுன்னு நமக்கு தெரியாது. அப்புறம் வந்து உலக அளவில் கிரிப்டோ கரன்சி அடாப்ஷன் அதிகமாகிட்டு இருக்க சூழ்நிலையில் பேங்க்கள் ஒன்றுன்னா அந்த கிரிப்டோ கரன்சிக்கு சப்போர்ட் பண்ணி நிலைகள் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க.
வெளிநாடுகளில் நிறைய பேங்க்ஸ் வந்து கிரிப்டோக்கு கிரிப்டோ டிரான்சாக்ஷன்ஸ் ஆதரவு பண்ணுறாங்க, பல விதமான சப்போர்ட் பண்ணுறாங்க, கிரிப்டோ பேங்க்னே ஆரம்பிச்சிருக்காங்க. அப்புறம் இந்த வருஷம் நிறைய பேங்க்ஸு அந்த மாதிரி கிரிப்டோ கரன்சிக்கு சப்போர்ட்டிவாக சர்வீசஸ் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. உலக அளவில் என்னென்ன மாதிரி சர்வீஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, பணம் எப்படி மூவ் பண்ணுறது, ஏன்னா நம்ம இந்தியா மாதிரி நாட்டிலலாம் அது ப்ராப்ளம் இருக்குது, ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கெல்லாம் நிறைய ரூல்ஸ் இருக்குது, அது லூப் ஹோல்ஸ் பார்த்து தான் பண்ண வேண்டியிருக்குது. அதனால் பணம் எப்படி மூவ் பண்ணுறது, அதை ஃபெசிலிட்டேட் பண்ணுறது, நிறைய பேமெண்ட்டுக்கு சாய்ஸஸ் பல விதமான சாய்ஸஸ் கொடுக்கறது, எப்படி பேமெண்ட் பண்ணுறதுன்னு, அப்புறம் கஸ்டமரை தக்க வைக்கிறதுக்காக வாலட் சர்வீஸு, அப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு அட்வைஸ் கொடுக்கறது, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஐடியா கொடுக்கறது, ஆட்டோமேட்டிக் பில் பேமெண்ட்ஸு, டைரக்ட் டெபாசிட், லோ காஸ்ட் கேஷ் டிரான்சாக்ஷன்ஸ், பணப்பரிமாற்றம் வந்து குறைஞ்ச செலவில் பண்ணுறது, கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு அதெல்லாம் ரிசீவ் பண்ணுறது. அப்புறம் மெயினாக நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி நாட்டுக்கு நாடு ஓவர்சீஸ் டிரான்சாக்ஷன்ஸ் பணப்பரிமாற்றம் பண்ணும்போது ஏற்கனவே கன்வென்ஷனலாக இருக்க மெத்தடில் வந்து நாள் கணக்கில் ஆகுது, ஸ்லோவாகுது, மூணு நாள் நாலு நாள் ஆகி போயிடுது, நிறைய இன்டர்மீடியரி பேங்க்ஸுக்கு நிறைய சார்ஜஸ் பண்ண வேண்டியிருக்கு, அதுக்கு வெளியே வர்றதுக்கு மூணு நாள் நாலு நாள் ஆகி போயிடுது. அதுக்கு பதிலாக வினாடிகளில் செட்டில்மெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம பிளாக்செயின் டெக்னாலஜி உதவி பண்ணுது. இந்த வருஷம் அந்த மாதிரி நிறைய பேங்க்கள் அடாப்ட் பண்ணுவாங்க, டிரான்சாக்ஷன் காஸ்ட்டையும் குறைக்கிறதுக்கு, ரொம்ப கம்மியான காஸ்ட்லையும் குறைக்கிறதுக்கு பிளாக்செயின் பேஸ்டு டிரான்சாக்ஷன்ஸும் நிறைய வரப்போகுது. பேங்க் டிரான்சாக்ஷன்ஸும் பிளாக்செயினை பேஸ் பண்ணி கொண்டு வர்றதுக்கு நிறைய பேங்க் இந்த வருஷத்தில் வருவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுகிறது. மற்ற நியூஸ் நாளைக்கு பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.